தமிழர்களோட பெருமைகள்ல முக்கியமானது கட்டிடக்கலை. அதுக்கு நாங்களே சாட்சின்னு சொல்ற மாதிரி தமிழ்நாடு முழுக்க பல கோவில்கள் இருக்கு. உலகமே வியக்கிற தஞ்சாவூர் பெரிய கோவில்ல இருக்கும் ஒவ்வொன்றையும் மணிக்கணக்குல விளக்கி சொல்லலாம். குறிப்பா பல நூற்றாண்டுகளா கோபுரத்திற்கான ஒரு வடிவம் கிடைக்காத நிலையில இந்த கோவிலை கட்டின ராஜராஜ சோழன் காலத்துல தான் கோபுரத்திற்கான வடிவத்துல ஒரு தெளிவு கிடைச்சது. அதையே பலரும் பின்பற்றவும் தொடங்கினாங்க. பெரிய கோவில் மாதிரியே இருக்குல்ல, எப்படி இல்லாம இருக்கும்? இது ராஜராஜ சோழனின் மகன் ராஜேந்திர சோழன் கட்டின கங்கை கொண்ட சோழபுரம் கோவில். இதோட சிறப்புகள் என்ன அப்படின்றத கோவில் கிட்டயே போயிட்டு பார்க்கலாம். கிபி 1036 ஆண்டு இந்த பிரம்மாண்ட கோவில் கட்டி முடிக்கப்பட்டதுன்னு ஏசாலம் செப்பு தகடுகள் நமக்கு சொல்லுது. என்ன பிரம்மாண்டம் பிரம்மாண்டம்னு சொல்லிக்கிட்டே இருக்கீங்க, அப்படி ஒன்றும் தெரியலையேன்னு தானே நினைக்கிறீங்க? அப்படியே ஒரு ரவுண்டு போயிட்டு வாங்க. பாத்தீங்களா, 180 அடி உயரமான இந்த கோபுரம் தஞ்சாவூர் கோபுரத்தை விட உயரத்துல 36 அடி குறைவு தான். ஆனா கட்டப்பட்டிருக்கக்கூடிய விதத்தை பார்த்து ஃபாரின் ஆர்கிடெக்சர்ஸே வியந்து போயிருக்காங்க. வாங்க இந்த கோபுரத்தோட பேஸ் மட்டத்துல இருந்து நம்ம ஆரம்பிக்கலாம். இதோ கோவிலோட கர்ப்பகிரகத்துக்கு 8 அடிக்கு 8 அடி சதுரமான இடம் ஒதுக்கப்பட்டிருக்கு. இதுல தான் 13 அடி உயரம் கொண்ட லிங்கம் அமைக்கப்பட்டிருக்கு. அடுத்து சுத்தி வர்றதுக்கான பாதை இருக்கு. வாசல் பக்கம் ஆரம்பிச்சிங்கன்னா முழுக்க சுத்தி அதே இடத்துக்கு வந்துதான் வெளியேறணும். சுத்தி வர்ற பாதைக்கு அடுத்து பெரிய சுவர். இதோட அகலம் 4.5 மீட்டர். எல்லாமே கருங்கல்லால கட்டப்பட்டிருக்கு. இதுதான் கோபுரத்தோட அடிப்பகுதியோட வடிவம். இன்னும் கொஞ்சம் மேல போய் பார்க்கலாம். இப்போ நான் நிக்கிறது கோபுரத்தோட 2ஆம் தளத்துல. இதுல மொத்தம் 3 தளங்கள் இருக்கு. தஞ்சாவூர் கோவில்ல 2 தளங்கள் தான். இங்க இருந்து கோபுரத்தை அண்ணாந்து பார்த்தா கோபுரத்தோட அடிப்பகுதி சதுரத்துல ஆரம்பிக்குது. அதற்கடுத்து எண்பட்டை வடிவத்துக்கு மாறுது. இன்னும் மேல சொல்ல போனா முடிவுல உருளை வடிவத்துல கட்டியிருக்காங்க. இப்படி சிக்கலான ஒரு வடிவத்துல கட்டப்பட்டிருந்தாலும் 1 இன்ச் கூட அமைப்பு மாறாம நேர்த்தியா கட்டப்பட்டிருக்குன்னு புதுச்சேரி பிரெஞ்சு யூனிவர்சிட்டி ஆய்வாளர்கள் சொல்லி ஆச்சரியப்படுறாங்க. கோபுர வடிவமைப்பு உச்சபட்சமா இந்த கங்கை கொண்ட சோழபுரம் கோபுரம் இருக்குன்னு ஆய்வாளர்கள் சொல்றதுக்கு இதுதான் காரணம். இந்த அட்டகாசமான உள் வடிவமைப்பு தான் கோபுரத்தோட வெளிப்புற தோற்றத்திற்கு தனி அழகே கொடுத்திருக்குன்னு சொல்றாங்க. வாங்க இப்ப நம்ம வெளிப்புற தோற்றத்தையும் பார்த்துடலாம். ஆயிரம் வருஷம் கழிச்சும் ராஜேந்திர சோழனோட பெருமைய உலகத்துக்கே சொல்ற இந்த கோபுரம் 9 அடுக்குகள் கொண்டது. தஞ்சாவூர் பெரிய கோவில் கோபுரத்தை ஆணின் கம்பீரம்னும் இந்த கோபுரத்தை பெண்ணோட நளினம்னும் சொல்றதுக்கு உள் வடிவமைப்பு சதுரம் எண்பட்டை உருளை வடிவம்னு கட்டப்பட்டதுதான் இதுக்கு காரணம். இத்தனை பெருமை வாய்ந்த கோவில் மாலிக் கபூர், ஆற்காடு நவாப், ஆங்கிலேயர்னு பல காலகட்டத்தில் சிதைக்கப்பட்டே இருந்துச்சு. குறிப்பாக 1836 ஆங்கிலேயர்கள் அணை கட்டுறதுக்காக இந்த கோவில் மதில் சுவரை உடைச்சி எடுத்துட்டு போனாங்க. வெறும் கல் மட்டுமல்ல, பல 100 கல்வெட்டுகளும் அதனால அழிஞ்சு போச்சு. கோவிலை ஒட்டின மாதிரி இருந்த அரசனோட மாளிகை மண்ணோட மண்ணா புதஞ்சு போயிடுச்சு. அதை மீட்டெடுக்க அகழ்வாராய்ச்சிகள் எல்லாம் தொடங்கி
பாதையிலேயே நிக்குது. அதை முறைப்படி மீண்டும் ஆரம்பிச்சு வரலாற்றை மீட்டெடுக்கிறது ராஜேந்திரனுக்கு செய்யற பெருமை இல்ல, நம்ம வரலாற்றை அழிஞ்சிடாம பாத்துக்கிற பணிதான்.